ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய வீரரான சுரேஷ் ரெய்னா மகேந்திர சிங் தோனி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம்பெறுவது குறித்து பேசியிருக்காரு. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். கடந்த 2018 ஆண்டு தோனியோட கிரிக்கெட் வருஷமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆண்டு முழுக்க அவர் ரன் குவிக்க தடுமாறினது மட்டும் இல்லாம ரொம்பவே மோசமான ஃபார்ம்லையும் தொடர்ந்து விளையாண்டு வந்தாரு. அதனால அவர் மேல பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. ஆனா 2019 ஆண்டுல தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாக்கு எதிரான ஒருநாள் தொடர்ல தொடர்ந்து 3 அரை சதங்கள் அடிச்சு அந்த தொடருக்கான தொடர்நாயகன் விருதி வென்றாரு. தற்போது அவர் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காரு. தோனியோட இந்த அற்புதமான ஃபார்ம் குறித்து பேசியிருக்க சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி தற்போது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் T20 போட்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான ரன்களை குவிச்சு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் தொடர்நாயகன் விருதையும் வென்றிருக்காரு. அதோட இளம் வீரர்களை அவர் ரொம்ப சிறப்பா வழி நடத்துறாரு. அது குறிப்பா இளம் பந்து வீச்சாளர்களுக்கு அவரோட அறிவுரையானது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. அந்த விஷயத்த இளம் பந்து வீச்சாளர்களை நிறைய முறை தங்களோட பேட்டியில பகிர்ந்திருக்காங்க. அவரு தன்னோட வாழ்க்கையில பல வெற்றி தோல்விகளை சந்திச்சவரு. அது மட்டும் இல்லாம உலகக்கோப்பை உட்பட IPL தொடர் போன்றவற்றிலும் நிறைய முறை ஃபைனல்ல விளையாடிய அனுபவம் அவருக்கு இருக்கு. அதன் மூலமா அந்த அனுபவங்களை வச்சு அவர் இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்வதற்கு நிறைய அறிவுரைகளை அவரால் கொடுக்க முடியும். இதை விட ஒரு பிளேயருக்கு உலகக்கோப்பையில விளையாடுவதற்கு வேற என்ன தகுதி வேணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோனி இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால உலகக்கோப்பையில அவர் 4வது இடத்துல களமிறங்கி பேட்டிங் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.